வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியாப்பம் செய்ய போகிறோம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுட வச்சுட்டு கை பொறுக்கிற அளவு நல்லா சுட வச்சுக்கோங்க. சுட வச்சுட்டு அதில் உப்பு போட்டு சுட வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை நல்லா கிளறி விட்டிக்கலாம். இந்த இடியாப்ப மாவு வந்துட்டு உங்ககிட்ட இருந்தது, வீட்டில் இருந்தது, அரிசி மாவு இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பாக்கெட்டில் வெளியில் கடையில் வந்துட்டு கொல்கட்டை மாவு இருக்கு இல்லைங்களா, அது வாங்கி கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து நம்ம பச்சரிசி வந்து நல்லா களைஞ்சிட்டு நல்லலையே நல்லா உணர்த்திட்டு தண்ணி வந்துட்டு கையில் லைட்டான ஈரப்பதம் இருக்கையில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அந்த வறுத்த ஹீட்டு போகிற வரையில் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சுட்டு ஒரு ஆட்டை பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். சேம் அந்த ப்ராசஸிங்கில் ரெடி பண்ண வீட்டு மாவு தான் இது. நான் கடை மாவு யூஸ் பண்ணல. உங்ககிட்ட இது போல் வீட்டில் ரெடி பண்ண மாவு இருந்தால் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கடை மாவு இருக்கு இல்லைங்களா, கொல்கட்டை மாவு, அது வாங்கி உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பளவு மாவு சேர்த்தேன் இல்லைங்களா, அதை வந்து நல்லா இலக்கமாக பசைஞ்சுக்கணும். பசைஞ்சிட்டு அது ரெடியாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இடியாப்பாச்சு ஒரு தட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த போல் சல்லடை சல்லடை ஓட்ட ஓட்டையாக இருக்கும், நெருக்கமாக ஓட்ட இருக்கிற ஒரு தட்டு போட்டுட்டு நல்லா முன்னாடி பின்னாடி எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இதை வந்துட்டு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குமாவு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் கையில் ஒட்டுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் இலக்கமாக இருந்தது அப்படின்னா தான் நல்லா புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கடினமாக இருக்கும் புளியறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து இந்த கப்பில் உள்ள அழுத்தியாச்சு. அழுத்திட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ப்ரெஷர் வச்சுட்டு இந்த போல் நல்லா புளிஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வரும். இட்லி தட்டில் புளிஞ்சுக்கோங்க. துணியை நல்லா வந்துட்டு துணியில் போட்டிங்க அப்படின்னா நனைச்சிட்டு இந்த போல் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு புளிங்க. துணி இல்லை வெறும் இட்லி தட்டில் மட்டும்தான் செய்யுங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ அதை தலை கமுத்தி வைக்கல நமக்கு அது ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ இது ரெண்டையும் வச்சாச்சு, இது நல்லா ரெடி ஆகட்டும். அதுக்கு நம்ம வந்து துருவண தேங்காய் ஒரு கப்பளவு எடுத்து அதை வந்து தேங்காய் பால் நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வடிகட்டின திக்கான பால் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த சக்கரை இருக்கும் இல்லையா, திருப்பி ஒருக்கு பல்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது டைம் லைட்டான பால் எடுத்துக்கோங்க. ரெண்டு டைம் மட்டும் பால் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரெண்டு டைம் மட்டும் பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த போல் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க. பேக்கெட் பால் இல்லை மாட்டுப்பால் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இது வந்துட்டு இடியாப்பம் வந்து நமக்கு சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இது வந்து கரெக்டாக கால் மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் தண்ணி கொதிக்கல அப்படின்னா 20 நிமிஷம், தண்ணி கொதிச்சது அப்படின்னா கால் மணி நேரம் ரெடி ஆயிடும். நமக்கு கையில் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த போல் தலை கமுத்தி போட்டுட்டு நம்ம இதை எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த போல் ரெடி ஆகிட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஹாட் பேக்கில் போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம். அரை உருண்ட அளவு அச்சு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். அதை ஒன்று பாதியமாக இடிச்சுட்டு இந்த போல் பாகு கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல இடித்து எடுத்துக்கோங்க. சுக்கு ஒரு துண்டு அளவு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாகு ரெடியான உடனே ஏலக்காய் பொடிச்ச சுக்கு இதை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம வெள்ளப்பாகு வந்து வெள்ளம் கரைஞ்சோடனே நல்லா வெள்ளம் கரைஞ்ச போது பாகு பதம் வரணும்னு தேவையில்லை, கம்பி பதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. இது ரெடியானோடனே இந்த பாகோட ஹீட்லேயே ஒரு ஸ்பூன் அளவு வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பொட்டுக்கல்ல வந்துட்டு ஒன்று பாதியமாக இடித்து பவுடர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கல்லை இந்த போல் மேலால் தூவிக்கோங்க. தூவனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு வெள்ளப்பாகு உள்ளே சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கலையை வந்துட்டு நம்ம இந்த வெள்ளப்பாகோடு கலக்கக்கூடாது, கலந்தால் நல்லாயிருக்காது. இந்த மாதிரி மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம பாவு சேர்த்தி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் இந்த வெள்ளப்பாகு செய்யாதவங்க கூட, இது வரைக்கும் நான் அந்த வெள்ளப்பாகு இடியாப்பத்துக்கு நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளோட இடியாப்பம். வெள்ளப்பாகு தேங்காய்ப்பால் தேங்காய்ப்பால் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக ரெடியான இந்த இடியாப்ப ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.